ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி கோரல் ரீஃப் அப்படி சென்ட் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ட்ரைவ் ட்ரெயின்லேருந்து செட் ட்ரைவ் வெலாசிட்டி, செட் டர்ன் வெலாசிட்டி ரெண்டுத்தையுமே 100 மாற்றி நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிட்டேன். செகண்ட் வந்து வேரியபிள்ஸ்குள்ளே போயிட்டு மேக் அ வேரியபிளில் நானாக ட்ராஷ் ஒன் ட்ராஷ் டூன்ற வேரியபிள் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டிஸ்க்குன்றதை நம்ம ட்ராஷ் ஒன் ட்ராஷ் டூ மாற்றிக்கலாம். ஸோ இப்படி மாற்றது தான் நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். செட் ட்ராஷ் ஒன் டு ஜீரோ, சேஞ்ச் ட்ராஷ் டூ பை ஒன் அப்படின்ற ரெண்டு பிளாக்கையுமே நெக்ஸ்ட் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வயலின்ற பிளாக்கை கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த பிளாக் எடுத்து வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வயலின்ற பிளாக் வந்து கண்ட்ரோல் ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து வந்து ஆப்ரேட்டர்ஸ்குள்ள நாட்டுன்ற பிளாக் இருக்கும், அந்த பிளாக் தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே சென்சிங் பிளாக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ள ஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ், ஃபவுண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதையும், டேர்ன் ரைட் அப்படின்ற பிளாக்கு ட்ரைவ் ட்ரெயின்லேயும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பிளாக்கையும் நீங்கள் செட் பண்ணிக்கணும். அடுத்து செட் ட்ராஷ் 120 எடுத்துட்டு வந்து செட் பண்ணிக்கணும். அந்த ஜீரோக்குள்ள ஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸிங் எம்எம்ன்றத சென்சிங் பிளாக்குள்ளேருந்து எடுத்து செட் பண்ணிக்கணும். டேர்ன் ரைட் ஃபார் 90 15 சேஞ்ச் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதையே நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு திருப்பியும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு தான் நான் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட் பண்ணதுலே செட் ட்ராஷ் ஒன்றுன்றதை மட்டும் நான் ட்ராஷ் டூவாக மாற்றிருக்கேன். வேறு எந்த சேஞ்சுமே இதில் பண்ணல. ஸோ இந்த ட்ராஷ் ஒன்றுன்றதை மட்டும் இந்த இடத்துல ட்ராஷ் டூன் மாற்றிருக்கேன். அடுத்து வந்து இஃப் தென் எல்ஸ்ன்ற பிளாக்கு வந்து கண்ட்ரோல் பிளாக்ஸ்குள்ளேருந்து நான் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ்குள்ளேருந்து லெஸ் தென் ஆப்ரேட்டர் பிளாக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்னென்னா, இஃப் ட்ராஷ் டூ இஸ் லெஸ் தேன் ட்ராஷ் ஒன் அப்படின்ற கமாண்ட் வந்து இஃப்குள்ளே கொடுக்குறோம். இந்த தென்னுக்குள்ளே இஃப் ட்ராஷ் டூ இஸ் லெஸ் தேன் ட்ராஷ் ஒன், ட்ரைவ் ஃபார்வர்ட் ஃபார் ஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸின் எம்எம் அப்படின்றது தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 200 200 பதிலாக நீங்கள் ஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸின் எம்எம்ன்றத சென்சிங் பிளாக்லேருந்து எடுத்து செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து எல்ஸ்குள்ள டேர்ன் லெஃப்ட் ஃபார் 15 டேர்ன் ரைட்டுன்றத நம்ம லெஃப்டாக மாற்றிட்டு, அது மட்டும் இல்லாமல் 90 15 மாற்றிருக்கோம். அப்புறம் திருப்பியும் அதே டூப்ளிகேட் பண்ணி அந்த வயலுன்றதை மட்டும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டேர்ன் ரைட்டுன்றதை மட்டும் நம்ம லெஃப்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ வேறு ஒன்றுமே பண்ணல, நம்ம அதை டூப்ளிகேட் பண்ணதே டேர்ன் ரைட்டுன்றது மட்டும் லெஃப்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வாட்டி பண்ணால் பத்தாதுன்றதுக்காக ஃபார் அவருன்ற பிளாக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். அப்போ தான் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸையும் கலர் பண்ண முடியும். ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வேற எங்கேயும் ஃப்ரெண்டில் போனாலும் திருப்பியும் சைடில் இருக்க ட்ராஷை சென்ஸ் பண்ணி திருப்பியும் வந்து அதை கலெக்ட் பண்ணுது. ஏன்னா அதோடய ஃப்ரண்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை மட்டும்தான் அதை கலெக்ட் பண்ணும். பட் ஆனால் இப்போ அந்த சென்சிங் இப்போ ஆனால் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணதுனால அது டபுள் சைடுமே சென்ஸ் பண்ணி இருக்க எல்லா ட்ராஷையுமே இன்னும் ஃபாஸ்ட்டாக கலெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுனால ட்ராஷ் கலெக்டரில் வந்து நல்லா நமக்கு நிறைய கேஜிஸ் ட்ராஷ் வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணோம். பாய்.